தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 2024 ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேலைகளை தமிழக அரசியல் கட்சிகள் மிக தீவிரமாக செய்து வருகின்றன. இந்த பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக பாஜகவின் தற்போதைய கூட்டணி தொடர்பான நிலைப்பாடு என்ன, தமிழக பாஜக தற்பொழுது தேர்தல் தொடர்பான என்னென்ன வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்களினுடைய நடைபயணம் இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வர இருப்பதாக தகவல்கள் வெளியானது, ஆனால் அவருடைய பயணம் திடீரென ரத்து செய்யப்பட்டது. ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தையும் தமிழக பாஜக நடத்தலாம்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவழைத்து நடத்தலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. அந்த கூட்டமும் தள்ளி போயிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? அதே போல தற்பொழுது திமுக, அதிமுக, பாமக, விசிக போன்ற தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் கட்சிகளின் தற்போதைய நிலைப்பாடு என்ன, இதை பற்றி எல்லாம் நாம தெளிவா பார்க்க போகிறோம். முதல்ல தமிழகத்தினுடைய அரசியல் களம் அப்படின்னா என்னங்கறத தெரிஞ்சுக்கணும். சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இந்த ரெண்டுக்கும் வந்து மிகப்பெரிய வித்தியாசம் என்பது இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் நடக்குது அப்படின்னா அதற்கு முன்னால இந்த கட்சி வெற்றி பெறும், இந்த கட்சி தோல்வி அடையும், இந்த கட்சி இத்தனை சீட்டு ஜெயிக்கும், இந்த கட்சி இத்தனை சீட்டு இழக்கும் அப்படிங்கறத முதற்கொண்டு நம்மளால சொல்ல முடியும். டெபாசிட்டை இழக்கும் அப்படிங்கறத முதற்கொண்டு நம்மளால சொல்ல முடியும் சட்டமன்ற தேர்தலில். ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது அப்படியே நேர் எதிராக இருக்கும். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல் களத்துல யாருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கும், நாடாளுமன்ற தேர்தல்ல யார் ஜெயிப்பாங்க, யார் தோப்பாங்க, எந்த மாதிரியான வாக்கு சதவீதம் எந்த கட்சிக்கு வரும், வெற்றி வாய்ப்பு எத்தனை தொகுதிகள் யாருக்கு போகும், இதையெல்லாம் கணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இதுதான் வந்து தமிழகத்துல சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நடக்க போறது நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது தமிழக அரசியல் களத்தை பார்த்தோம் அப்படின்னா இரண்டு மிகப்பெரிய அரசியல் கட்சிகள், அதாவது வலுவான கட்டமைப்பு உடைய இரண்டு அரசியல் கட்சிகள், ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. திமுக ஆளுங்கட்சியா இருக்கு, அதிமுக எதிர்கட்சியா இருக்கு. ஆனா இந்த இரண்டு மிகப்பெரிய கட்டமைப்பு கொண்ட கட்சிகளிலும் மிகப்பெரிய பலவீனமாக இருப்பது என்ன அப்படின்னா, மிகப்பெரிய இரண்டு தலைவர்கள் இல்லாதது. ஜெயலலிதா இல்ல, கருணாநிதி இல்ல. அது போக இன்னொரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இருக்கு, அதாவது திமுக மேல தமிழக மக்கள் தற்பொழுது மிகப்பெரிய கோபத்துல இருக்காங்க. திமுகவை வந்து அனுதினமும் திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். பேருந்து நிலைய விவகாரத்துல இருந்து, ஊழல் விவகாரத்துல இருந்து, ஒரு ஒரு மாவட்ட வாரியாக மக்கள் வந்து திமுக மேல பயங்கர கோபத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. திமுக மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது. இன்னொரு பக்கம் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக எதிர்கட்சிக்கான வேலையை செய்யவில்லை, திமுக செய்யக்கூடிய ஊழல்களை சுட்டிக்காட்டவில்லை, திமுகவை சரியாக எதிர்க்கவில்லை. இன்னும் சொல்ல போனா ஒரு எதிர்கட்சி என்ன வேலை செய்யணுமோ அதை அதிமுக செய்யல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக சரியாக செய்யல. இதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வலுவிழந்து காணப்படுகிறது. சோ அதிமுகவும் வலுவிழந்து காணப்படுகிறது. இன்னொரு பக்கம் திமுக மீதும் மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது. இப்படி இருக்கையில தமிழக வாக்காளர்களின் எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும், அவங்களோட எண்ணம் வந்து அதிமுக யார் பக்கம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம்னு நினைப்பாங்களா, இல்ல திமுக யார் பக்கம் இருக்கிறதோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம்னு நினைப்பாங்களா, இல்ல ரெண்டு பேரும் வேணாம் புதுசா யாருக்காவது வாக்களிக்கலாம் அப்படின்னு மக்கள் யோசிப்பாங்களான்னா, இத வந்து கணிக்கவே முடியாதுங்க. அவ்வளவு எளிதாக கணிக்க முடியாது. ஏன்னா இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 4 முனை போட்டி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. திமுக அதோட வந்து ஒரு சில கூட்டணி கட்சிகள், திமுக தலைமையில ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி, பாஜக தலைமையில ஒரு கூட்டணி, சீமான் தலைமையில ஒண்ணு. சீமான் வந்து 2-3 கட்சிகளை சேர்த்துக்கிட்டாருன்னா கூட்டணி வரும், இல்ல அவர் தனியா நின்னாருன்னா அவர் ஒரு தலைமை. ஆக மொத்தம் 4 தலைமை என்பது தமிழகத்துல இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கும். இதனால மக்களுக்கு வந்து இதற்கு முன்னால நடந்த பல தேர்தல்களை காட்டிலும் இந்த தேர்தல்ல மக்களுக்கு சாய்ஸ் இருக்கு. திமுக அதிமுக இல்லாம பாஜக, நாம் தமிழர் என்ற இரண்டு புதிய சாய்ஸ் வந்து இருக்கு. அதனால பெரும்பான்மையான மக்கள்
இந்த திமுக அதிமுக ஆகிய கட்சிகளை புறக்கணிப்பாங்களா அப்படின்னு கேட்டா அதையும் வந்து அவ்வளவு எளிதாக கணிக்க முடியாது. ஏன் சொல்றேன், ஏங்க இந்த அளவுக்கு தமிழக வாக்காளர்களை பத்தி சொல்றீங்க, ஏன் வந்து தெளிவா சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்டா, தமிழக வாக்காளர்கள் நார்மலா இருக்கும் பொழுது ஒரு கட்சி ஊழல் பண்ண ஆளுங்கட்சி ஊழல் பண்ணா திட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா தேர்தல் நேரத்துல பணத்தை அள்ளி வீசி எரிஞ்சிட்டா இந்த மக்கள் மறுபடியும் அதே கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. இந்த பழக்கம் தமிழகத்துல இருக்கு. இது வந்து தமிழக வாக்காளர்களை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக நான் சொல்லல. பெரும்பான்மையான தமிழக வாக்காளர்களோட மனநிலையே என்ன அப்படின்னா, ஒரு கட்சி ஊழல் செய்யுது அப்படின்னா அந்த கட்சியை வந்து திட்டுவாங்க, அவங்கள வந்து தப்பு தப்பா பேசுவாங்க, அடுத்த இடம் ஓட்டு போட மாட்டேன்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த கட்சிக்காரங்க ஓட்டு கேட்க வரும்பொழுது அந்த இடத்துல அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. அது போக இங்க தமிழக வாக்காளர்களை வந்து எப்படி பிரிச்சு அவங்க கிட்ட இருந்து எப்படி வாக்குகளை வாங்கணும், இந்த ட்ரிக் எல்லாமே வந்து இந்த திமுகவுக்கு அத்துப்படி அப்படிங்கறது தெரியும். ஆனால் கலைஞர் இருந்திருந்தாரு அப்படின்னா நிச்சயமா திமுக தான் அப்படின்னு நாம சொல்ல முடியும். கருணாநிதி இல்லை, ஜெயலலிதா இல்லை, மிகப்பெரிய ஆளுமைகள் இல்லாத பொழுது திமுகவுல ஸ்டாலின் அவர்களும் அந்த அளவிற்கு ஒரு ஈடுபாட்டோட இல்லை. அவரும் வந்து சுறுசுறுப்பா எதுவும் பெருசா செய்யல, கட்சி பணியில வந்து சொல்லிக்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாலின் அவர்கள் செய்யல. சோ புதிதாக கட்சிக்கு வந்திருக்கக்கூடிய அரசியல் அனுபவம் இல்லாத உதயநிதி தான் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முழு பொறுப்பையும் எடுத்திருக்கிறார். அதனால அனுபவம் இல்லாத உதயநிதியால இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை சரியாக நடத்த முடியுமா, இந்த தேர்தலில் திமுகவுக்கு உதயநிதியால் வெற்றி வாய்ப்பை தேடி தர முடியுமா என்பதில் பல சந்தேகங்கள் இருக்கிறது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த திமுகவுல சீனியர்கள் அதிகமாக உதயநிதிக்கு எதிராக இருக்காங்க. இப்ப உதயநிதி வந்து இவங்களை வந்து இந்த தொகுதியில நிப்பாட்டலாம் அப்படின்னு உதயநிதி முடிவு பண்ணா, அதற்கு ஸ்டாலின் தரப்பு ஆட்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் தரப்பு ஆட்களை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதே போல முதலமைச்சர் ஸ்டாலின் தரப்பு ஆட்கள் இல்லங்க இவருக்கு கொடுக்கலாம் இந்த தொகுதி அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அதை வந்து உதயநிதி தரப்பு ஆட்கள் எதிர்க்கிறாங்க. சோ ஸ்டாலின் அவர்கள் கிட்ட ஒரு டீம் இருக்கு, உதயநிதி கிட்ட ஒரு டீம் இருக்கு, இந்த ரெண்டு டீமுக்குமே ஆகல. இன்னொரு பக்கம் சபரீசன் கிட்ட ஒரு டீம் இருக்கு, கனிமொழி கிட்ட ஒரு டீம் இருக்கு. இப்படி பல அணிகளாக திமுக பிரிந்து இருக்கிறது. அது போக சீனியர்கள்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் தனியா இருக்காங்க, என்னதான் நடக்குது பாப்போம் அப்படின்னு கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த தொகுதிக்கு இந்த வேட்பாளர், இந்த கூட்டணி கட்சிக்கு இத்தனை தொகுதி, இந்த விஷயத்தையே யார் முடிவெடுக்க போறாங்கன்னே தெரியல. திமுகவுல ஸ்டாலின் முடிவெடுப்பாரா அல்லது உதயநிதி முடிவெடுப்பாரா, இல்ல ஸ்டாலின் உதயநிதி வந்து ஒண்ணு சேர்ந்து முடிவெடுப்பாங்களா, ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. உதயநிதி வந்து தற்பொழுது ஸ்டாலின் மேல கோபத்துலதான் இருக்காரு. ஏன்னா துணை முதலமைச்சர் பதவி முன்னாடியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உதயநிதி ரொம்பவே கம்பல் பண்ணியிருக்காரு ஸ்டாலின் அவர்களை. ஆனால் இந்த தகவலை கசிய விட்டு அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு திமுகல செக் பண்ணிருக்காங்க. அதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்ததுனால ஸ்டாலின் அவர்கள் பின்வாங்கி விட்டார். இல்லைன்னா இந்நேரம் உதயநிதி வந்து துணை முதல்வராக இருந்திருப்பார். அந்த ஒரு கோபம் வந்து ஸ்டாலின் மேல இருக்கு. சோ ஸ்டாலின் கிட்ட உதயநிதி என்ன சொல்றாரா, நீங்க முழுவதுமா அரசியலை விட்டு விலகிடுங்க, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி தற்பொழுது உதயநிதி வந்து ஒரு மோனோபோலியா கையில் எடுத்திருக்காரு திமுகவை. இதனால அனுபவமே இல்லாத உதயநிதி இந்த தேர்தலை எப்படி நடத்த போறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதனால வெற்றி வாய்ப்பு வருமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறிதான். இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுகவும் பிளவுபட்டு இருக்கிறது. இந்த பக்கம் ஓபிஎஸ் தனியா போயிட்டாரு, டிடிவி தினகரன் தனியா, சசிகலா தனியா பிளவுபட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் எப்படி தேர்தலை சந்திப்பார், அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் இருக்கு, கட்சியை எப்படி நடத்தணும்னு தெரியும், ஆனா வாக்குகள் சிதறும், தென் மாவட்டங்கள்ல வாக்குகள் சிதறும் சரிங்களா. வட மாவட்டங்களையும் கொங்கு மண்டலத்திலேயே ஓரளவுக்கு வரும், ஆனா தென் மாவட்டங்கள்ல வாக்குகள் சிதறும். இதனால அதிமுகவும் இத்தனை தொகுதி ஜெயிக்கும் அப்படின்னு கணிக்கவே முடியாது. அதே போல அதிமுகவோட வாக்கு சதவீதம் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஓபிஎஸ் வந்து பிஜேபி பக்கம் வந்தாரு அப்படின்னா, ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்க எல்லாம் பிஜேபி பக்கம் வந்தாங்க அப்படின்னா அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் என்பது குறையும். திமுகவுக்கு பலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய இந்த விசிகா, இந்த கூட்டணி கட்சிகள் தான். இதுல வந்து விசிகா ஒரு பெரிய செக் வச்சிருக்காங்க,
அதிமுக கிட்ட இடம் இருக்கு, நான் கேட்கிற தொகுதியை கொடு இல்லைன்னா நான் அதிமுகவுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி 4 எம்பி தொகுதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. விசிகா 2 தலித் தொகுதி, 2 வந்து பொது தொகுதி கேட்கிறாங்க, மொத்தம் 4 தொகுதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் திருமாவளவனுக்கும் இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, அதாவது இந்த மார்டினோட மருமகன், லாட்டரி மார்டினோட மருமகன், இவங்களுக்கு நடந்த டீலிங் வந்து உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். சோ 50 கோடி செலவு பண்ணியிருக்காரு, இன்னும் 100 கோடி 200 கோடி கூட செலவு பண்றதுக்கு அந்த மார்டினோட மருமகன் தயாராக இருக்கிறார். அதனால பட்டியல் சமுதாய மக்களுக்காகவே கட்சி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த திருமாவளவன் ரெட்டிக்கு வந்து சீட்டு கொடுக்க போறாரு, அதுவும் காசை வாங்கிக்கிட்டு. இதுதான் வந்து சமூக நீதியா, இதுதான் பகுத்தறிவா, இதுதான் வந்து எப்படி சொல்றது, இதுதான் வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய தன்மையா, அதுவும் வந்து தலித் மக்களுக்கான அரசியல் கட்சி இப்படிதான் நடத்துவாங்களா, இந்த கேள்வி எல்லாம் அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளே இப்ப திருமாவளவனை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த மாதிரியான தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வைத்து கட்சி நடத்தக்கூடிய ஆட்கள் எல்லோருமே இந்த சமூகத்தினுடைய வாக்கு சதவீதத்தை வைத்து கொண்டு எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் செயல்படுறாங்க. அதற்கு திருமாவளவன் எடுத்துக்காட்டு. இப்போ திருமாவளவன் திமுக பக்கம் போனா திமுகவுக்கு பிளஸ், இல்ல திருமாவளவன் அதிமுக பக்கம் போனாரு அப்படின்னா திமுகவுக்கு அது மிகப்பெரிய அடிதான். இப்ப அடுத்ததா வந்து பாஜக, பாஜகவுல வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்தணும் பிப்ரவரி 25 அண்ணாமலை அவர்களினுடைய அந்த நடைபயணத்தின் இறுதி நாள் வருகிறது. அந்த பிப்ரவரி 25 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவழைத்து திருப்பூர்ல ஒரு பிரம்மாண்ட நடைபயணமும், அதே திருப்பூர்ல 1500 ஏக்கர் அளவுல ஒரு மிகப்பெரிய மைதானத்தை தயார் செய்து அந்த மைதானத்துல லட்சக்கணக்கான பாஜக தொண்டர்களை வரவழைத்து பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தையும் நடத்த வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முடிவு செய்திருந்தார். அதற்கான வேலைகள் இப்பவும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா 1500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த மைதானத்துல வந்து நிறைய புல்லு முளைச்சிருக்கு, அதெல்லாம் சுத்தப்படுத்தணும், அதற்கே வந்து ஒரு 10 நாள் தேவைப்படும். அது மட்டும் இல்லாம தமிழக பாஜகவினுடைய கூட்டணி இன்னும் உறுதியாகல, இந்த கட்சியோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா பாஜக இன்னும் அறிவிக்கல. அதனால பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவழைப்பது இந்த நேரத்தில் சரியாக இருக்காது அப்படிங்கறத பாஜக முடிவு பண்ணியிருக்காங்க. இதனால நரேந்திர மோடி அவர்களின் வருகை என்பது தள்ளி போகிறது. தமிழக பாஜக மட்டும் இல்லங்க, அதிமுக திமுக எந்த கட்சிகளுமே வந்து கூட்டணியை இறுதி செய்யல. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 கட்சிகள் தமிழகத்துல எப்பொழுதுமே கூட்டணி யார் பக்கம், வெற்றி யார் பக்கம் என்பதை தீர்மானிக்கக்கூடிய 2 கட்சிகள் இருக்கு. அது வந்து திமுகவும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது, வேற எந்த கட்சியும் இல்ல, பாமகவும் பிசிகாவும். இந்த 2 கட்சிகளும் எந்த கட்சியோட கூட்டணிக்கு போறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் ஒரு ஒரு தேர்தலிலும் திமுகவினுடைய கூட்டணியும் நிர்ணயம் செய்யப்படும், அதிமுகவினுடைய கூட்டணியும் இறுதி செய்யப்படும், பாஜகவினுடைய கூட்டணியும் இறுதி செய்யப்படும். ஏன்னா திருமாவளவன் எந்த பக்கம் போறாரு, ராமதாஸ் எந்த பக்கம் போறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டுதான் அதற்கு பிறகு அவங்களுக்கு ஏற்றாறு போல கூட்டணி கட்சிகளை சேர்க்க ஆரம்பிப்பாங்க பெரிய கட்சிகள். ஆக மொத்தம் பாமகவும் பிசிகாவும் யார் பக்கம் போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க திமுகவும் அதிமுகவும் பாஜகவும். இதனாலதான் வந்து தமிழகத்துல இதுவரைக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி என்பது இறுதி செய்யப்படவில்லை. இதுதான் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் களம், இப்போதைக்கு இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல இன்னும் அடுத்த 1 வாரத்துல அடுத்த 4 நாட்கள்ல என்னென்ன நடக்கும் அப்படிங்கறது தெரியல. சோ பிசிகாவும் பாமகவும் யார் பக்கம் போறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் கூட்டணி இறுதி செய்யப்படும் தமிழகத்தை பொறுத்தவரை என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.